அண்மை செய்தி. ஆளுநர் ஆனந்தாவை திரும்பப் பெற வலியுறுத்தி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முக்கு திமுக கடிதம் எழுதியிருக்கிறது. ஆளுநருக்கு எதிரான கடிதத்தில் கைதிட வருமாறு திமுக எம்பிக்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இதனை தற்போது அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்வதற்காக செய்தியாளர் செலினா இணைந்திருக்கிறார். வணக்கம் செலினா, இது குறித்தான விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க. சஞ்சனா, தொடர்ச்சியாகவே தமிழக ஆளுநர் அரசியலுக்கு உட்பட்டு பேசி வருவதாகவும், குறிப்பாக சனாதனம் அதே போல மதம் சார்ந்தும் திராவிடம் சார்ந்தும் தொடர்ச்சியாக அனைத்து மேடைகளில் சார்ந்த நிகழ்ச்சிகளில் தொடர்ச்சியாக பேசி வருவதாகவும், இது வந்து தமிழக ஆளுநரின் பொறுப்புக்கு அப்பாற்பட்டு அவர் செயல்பட்டு வருவதாக திமுக சார்பிலும் அதே போல கூட்டணி கட்சி சார்பிலும் தொடர்ச்சியாகவே இது குறித்து குற்றமானது சாட்டி வந்தார்கள். இந்த நிலையில் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு கூட வந்து அனைத்து மதச்சார்பற்ற கூட்டணி கட்சிகள் சார்பில் ஒரு கடிதம் ஒன்றை எழுதியிருந்தார்கள். குறிப்பாக ஆளுநரை வந்து திரும்ப வாபஸ் பெற வேண்டும், அவர் பதவியை விட்டு விலக வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அந்த கடிதம் ஒன்றை வந்து அனைத்து கூட்டணி கட்சி சார்பிலும் வந்து வெளியிட்டிருந்தார்கள். இந்த நிலையில் தற்பொழுது தமிழ்நாடு அதாவது தமிழ்நாடு நாடாளுமன்ற உறுப்பினர் ஆளுநர் ரவியை வந்து வாபஸ் பெற வேண்டும் என்பதற்காக ஒரு கடிதம் ஒன்றை குடியரசுத் தலைவருக்கு அனுப்ப இருப்பதாகவும், இந்த நிலையில் அந்த குடியரசுத் தலைவருக்கு அனுப்ப இருக்கக்கூடிய கடிதத்தில் அண்ணா அறிவாலயத்தில் வைத்திருப்பதாகவும், அண்ணா அறிவாலயத்திற்கு வந்து அனைத்து தலைவர்களும் நேரில் அந்த கடிதத்தை சந்தித்து அதில் கையொப்பம் இட வேண்டும் என்று ஒரு கடிதம் ஒன்றை எழுதியிருக்கிறார்கள். தமிழ்நாடு அதாவது திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்களை தவிர அரசியல் கட்சியை சார்ந்தவர்களும் இது வந்து பின்பற்ற வேண்டும், அனைவரும் வந்து நேரடியாக அண்ணா அறிவாலயத்தில் வைத்திருக்கக்கூடிய அந்த கடிதத்தை படித்த பிறகாக தமிழக ஆளுநரை உடனடியாக வாபஸ் பெறுவது தொடர்பாக அந்த கடிதத்தில் கையொப்பம் கேட்டால் அந்த கையொப்பத்தை வந்து பெற்றுக்கொண்டு அதன் பிறகாக அந்த கடிதத்தை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைத்திருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக 3ஆம் தேதி அதாவது 3/11/2022 முன்பாக அனைவரும் வந்து அந்த கையெழுத்திட வேண்டும் என்றும் இந்த கடிதத்தில் வந்து தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக கடந்த 2 நாட்களுக்கு முன்பு கூட வந்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மட்டுமல்லாமல் அனைத்து கட்சியை சார்ந்த மதச்சார்பற்ற கூட்டணி கட்சிகளை சார்ந்தவர்கள் இந்த கடிதத்தை வந்து எழுதியிருந்தார்கள். தமிழக ஆளுநர் தொடர்ச்சியாகவே திராவிடம் பற்றியும் அதே போல சனாதனம் பற்றியும் குறிப்பாக பேசி வருவதாகவும், அவருக்கு திராவிடம் பற்றியும் சனாதனம் பற்றியும் எதுவும் தெரியாத நிலையில் அவர் இது போன்ற செயலில் ஈடுபடக்கூடாது, அதே போல மதம் என்பது ஒரு நாடு சார்ந்ததாக இருக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கருத்துக்களை தொடர்ச்சியாக தெரிவித்து வருவதாகவும், இந்த கருத்துக்களை திரும்பப் பெறுவதற்காக ஆளுநர் வந்து உடனடியாக பதவியிலிருந்து விலக வேண்டும் என்ற கோரிக்கையின் அடிப்படையில் தற்பொழுது இந்த குடியரசுத் தலைவருக்கு ஒரு கடிதம் ஒன்று எழுதியிருக்கிறார்கள். அந்த கடிதத்தில் வந்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் கையெழுத்திட வேண்டும் என்று தற்பொழுது TR பாலு ஒரு கடிதத்தை எழுதியிருக்கிறார். அனைவரும் அண்ணா அறிவாலயத்தில் வைத்திருக்கக்கூடிய அந்த கடிதத்தை வந்து கையொப்பமிட வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.